இல்ல மக்கா, உனக்கு ருசியம் தெரியுமால? இல்ல மொட்டைய விஷயம் தெரியுமான்னு கேட்டா என்னால தெரியும். செத்த மோதி சொல்லுல, சொன்னாதானே தெரியும். நடிகர் சந்தானத்தை சொல்லுது. இல்ல மக்கா, நடிகர் சந்தானத்துக்கு சங்கி பட்டம் கொடுத்துறானுல, அது விஷயத்துக்கு அழிப்பட்டியா? நானும் கழிப்பட்டேன். ஆதரவா ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிட்டான் போல. பாவலா, இப்ப அவனை போட்டு கழுவுலும் கழுவுதானுல. இல்லமாக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் உனக்கு? இல்லமாக்கா, அது வேற ஒன்றும் இல்லை. இல்லை, எதுக்குல சந்தானத்தை சங்கின்னு சொன்னானுவன்? இல்லை, அது வேற ஒன்றும் இல்லைல்ல. சக்கி யாரு? ஒரு இந்து சாமியார். அப்போ இந்து சாமியாருக்கு ஆதரவு பேச அவன் சங்கிதான் சொல்லுவான். இல்லை, அப்போ பாதிரியாருக்கு ஆதரவு பேசினா என்னென்ன சொல்லுவானுவன்? எதுக்குல என் வாயக்கிழவ செத்த மூடி கொஞ்ச நாள் அவனுக்கு குங்குமத்தையும் திருநெல்லை அடிச்சிருவாங்களே. அவன் அடிக்கலாம், இவனை அடிக்க வச்சிருவான், வச்சிருவானுல. அது சரியில்ல மக்கா. இனி சந்தானத்துக்கு பட வாய்ப்பு கொடுப்பானுல? இனி அவ்வளோதான் மக்கா. இனி சங்கியில் ஏதாவது வாய்ப்பு கொடுத்தாங்க. பாவம்ல சந்தானம், வாய் முடிட்டு கொஞ்சம் கம்மல் இருந்துக்கலாம். தேவலம் வாய் விட்டு மாட்டிக்கிட்டானால. இல்லை அவன மக்கா, தமிழ்நாட்டில் வாய் முடிட்டு சும்மா இருந்தாலும் நல்லதுல்ல. சோழியை பார்க்கணும்ல. தேவையில்லாம ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு போனோன்னு வை, நமக்கும் சங்கி பட்டம் கட்டி விடுவானுவேன். இல்லை மக்கா, மறக்காம ஒரு நெத்தியில் இருக்க திருநெல்லை போகும்போது அழைச்சிடல. வேலைக்கு போகும்போது பார்த்துப்போ, அப்புறம் ஒன்று வேலை விட்டு தூக்கிட போகிறானுவேன். ஆமாம் மக்கா, நீ சொன்னது நல்லது போச்சுல. நான் இப்பவே அழைச்சிடுறேன். இல்லை மக்கா, அப்படியே மறக்காம அந்த கையில் கயிறு கட்டிருக்க போது அதே அவுத்துரு. அப்படிலாம் வெட்டி போட்டு இல்லைன்னு அதை பார்க்குறேன்னு வை, அப்புறம் அவ்வளோதான். சங்கி முத்துரை கால் மாதிரி முத்திரையை குத்தி ஒன்று வேலை விட்டு தூக்கிடுவானுவேன். அப்புறம் சோத்துக்கெல்லாம் சிங்கி வேலை அடிக்கணும். தமிழ்நாட்டில் பார்த்து சூதானமாக வாழை கற்றுக்கல மக்கா. சரியாளா? என் நல்ல வேலை மக்கா, நீ ஞாபகப்படுத்தினல. இந்த மேனேஜர் வர அவன் கழுத்தில் வர சிலுவைத்து கூட்டாளையனால நல்ல வேலை இதை பார்த்தானு வை. நீ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிடுவாங்களே. சரியில்லை மக்கா, பார்த்து போயிட்டு வா, நாளைக்கு பார்ப்போம்.